வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து துரிதமாக பணியாற்றுகின்றன. மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கொரோனா நோயாளிகளை வீட்டில் தனிமைப்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. கொரோனா நோய் தொற்று அதிகமாக காணப்படும் மாநிலங்களுக்கு 664 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை விரைந்து கொண்டு சென்றுள்ளது ரயில்வே. தமிழகத்தில் போதுமான தடுப்பூசிகள் வந்த பிறகே 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு செலுத்தப்படும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. ஐபிஎல் கிரிக்கெட். அகமதாபாத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதல்.